இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தை செய்கிறார்கள். அதிலே முக்கியமாக காசா பகுதியில் இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள் அகதிகள் முகாம் என்பவற்றின் மீது தாக்குதலை மேற்கொண்டு போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது அரசு வாரண்டை பிறப்பித்திருந்தார்கள். இப்படி இருக்கையில இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவோட செனட் சபையில் பேசுறதுக்காண்டி வாஷிங்டன் டிசியில தரையிறங்கி இருக்கார் என்ற செய்தியில் வந்திருக்கு. இதுல இருந்தே அமெரிக்கா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்கையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நெத்தன்யாக்கு எதிராக பிறப்பித்த அரசு வாரண்டை மதிக்கையில் என்பது தெளிவாக தெரியுது. இதே நேரத்தில் அமெரிக்காவோட தற்போதைய பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் செனட் சபையில வைத்து நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ண மாட்டார் என்ற செய்தியிலும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள்? அதாவது அமெரிக்க சைட்ல இந்த என்ன காரணங்கள் முன்வைக்கப்படுது என்றால், ஜோ பைடன் அவர்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுல இருந்து பின்வாங்கின பிறகு பப்ளிக்காக எதனையுமே பேசல, பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூலையும் பேசல, பப்ளிக்காக டிவி முன்னாலையும் ஒரு கண்ணாக இருக்கின்ற இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இப்படி அமெரிக்காவுக்கு வரும்போது அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவரை மீட் பண்ணாட்டி அது இஸ்ரேலுக்கு தான் அவமானமாக இருக்கும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் கண்டிப்பாக நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ணுவார் என்பதுதான் பல பேருடைய கருத்தாக இருக்கு. பட் இப்போ வேறு செய்திகளை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே நேரத்தில் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தை செய்கின்ற ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை தங்களுடைய நாட்டுக்கு அழைத்து தங்களுடைய நாட்டினுடைய செனட் சபையில் பேச விடுவது அமெரிக்காவுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தாத அமெரிக்காவுடைய கருப்பு பக்கமாக இருக்காத என்பதுதான் எனக்கு எழும்பியிருக்கிற கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்கல, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் பிறப்பித்த அரசு வாரண்டை மதிக்கல. ஆகவே இது அமெரிக்காவுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தாதா? பக்கம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ணாட்டி அது அமெரிக்காவுக்கு கலங்கம் என்று சொல்கின்ற நபர்கள் இப்போது அமெரிக்கா செய்கின்ற நடவடிக்கையில் அமெரிக்காவுடைய நட்பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தாதா என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு. பட் இதற்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய செனட் சபையில் நெத்தன்யாகு அவர்கள் பேசும்போது செனட் சபைக்கு தலைமை தாங்க மாட்டேன் என்று அமெரிக்காவுடைய தற்போதைய துணை பிரசிடென்டாக இருக்கிற கமலா ஹாரிஸ் சொல்லியிருப்பதாக செய்தியானது வெளியே வந்திருக்கு. பட் இந்த செய்தியானது இனிமே உறுதி செய்யப்படையில. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் அவர்கள் நெத்தன்யாகு அவர்களை செனட் சபையில் வைத்து மீட் பண்ண போறதில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த செய்தியும் இனிமே உறுதி செய்யப்படையில. பட் அவர்கள் மறைமுகமாக நெத்தன்யாகு அவர்களை பிரைவேட் மீட்டிங்ல மீட் பண்ண போறார் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. சரி, கமலா ஹாரிஸ் அவர்கள் இப்படி நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அவர் அப்படி மீட் பண்ணல என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழுப்பியிருக்கும். அதாவது மீட் பண்ண மாட்டார் என்ற செய்தியில் இப்போது வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியானது கண்டிப்பாக உங்களுக்கு எழுப்பியிருக்கும். ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டியிடாமல் பின்வாங்கியதைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் ஜோ பைடனுக்கு பதிலாக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காண்டி போட்டியிட போறார் என்ற பல செய்திகள் வெளியே வந்திருக்கு. இது கூடிய சீக்கிரமே உறுதி செய்யப்பட போகின்றது. இப்படி இருக்கையில் கமலா ஹாரிஸ் அவர்கள் இனப்படுகொலை மற்றும் போர்க்கோட்டத்தை செய்கின்ற நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ணி அவருடைய கலந்தாலோசனையில் ஈடுபட்டார் என்றால் அது அவருடைய பிரசிடென்சி எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது கமலா ஹாரிஸுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் கமலா ஹாரிஸ் அவர்கள் செனட் சபையில் வைத்து அவரை மீட் பண்ண போறதில்லை என்று சொல்லப்படுகின்றது. பட் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக கமலா ஹாரிஸ் அவர்கள் நெத்தன்யாகு அவர்கள் மீட் பண்ணியே ஆவார். ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள், அதையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேலில் குடியுரிமை இருக்கிற நிறைய மக்களும் இருக்கிறார்கள். அவர்களோட வாக்கியலை கமலா ஹாரிஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் கண்டிப்பாக நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஆகவே அவர் பிரைவேட் மீட்டிங்கிலேயாவது கண்டிப்பாக நெத்தன்யாகு அவர்களை மீட் பண்ணியே ஆவார். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. ஆகவே இதில் எது வேணாலும் நடக்கலாம். அதனை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலோட கைபார் ரீஜனை நோக்கி ஹிஸ்புல்லாவானது பயங்கரமான மிசைல் மற்றும் ராக்கெட்டுகளை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலோட ஆயன்டோமானது ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணிய மிசைல்கள் மற்றும் ராக்கெட்டுகளை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்திட்டோம், அதனை சுட்டு தள்ளிட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதுவே ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் லான்ச் பண்ணிய மிசைல்களை இஸ்ரேலானது முழுமையாக சுட்டு வெளுத்தேல, அதில் பாதிக்கும் அதிகமான மிசைல்களானது தங்களுடைய டார்கெட்டை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருக்கின்ற வெடிப்பானது
அல்லது அமெரிக்காவும் யுகேயும் ஒன்றாக இணைந்து அக்கிரசுவான யாஸ்டைக்கு பண்ணியபடியே தான் ஏமன்ல மிகப்பெரிய வெடிப்பானது இடம்பெற்றிருக்கு என்பது உண்மையா என்பது எனக்கு தெரியல. பட் இரண்டு செய்திகள் வெளியே வந்திருக்கு, அதனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆகவே இதில் இருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், ஏமனுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா யுகே ஒன்றாக இணைந்து மேற்கொள்வதாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் செங்கடல் பகுதி வழியாக போன்ற இஸ்ரேல் அமெரிக்கா யுகேவோட கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளைச்சாலைகள் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாலைகள் தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு எதிரான நேரடியான தாக்குதலை கவுதி கிளைச்சாலைகள் மேற்கொள்வதாக இருக்கட்டும். இப்படி மாறி மாறி தாக்குதல் ஆனது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. ஆகவே இது எங்க போய் முடிய போதென்று தெரியல. இப்படி மாத்தி மாத்தி இரண்டு தரப்புகளுமே தாக்குதலை மேற்கொள்ளுகின்றபடியால் இந்த போர்க்கான பதட்டமானது ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. மிடில் ஈஸ்டில் இந்த பதட்டம், போர்க்கான பதட்டம் ரொம்ப பெருசாக மாறி அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சொல்ல முடியும். என்னதான் அமெரிக்கா யுகே மற்றும் இஸ்ரேலானது ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாலைகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாலைகள் தங்களுடைய இலக்கை அடையும் வரையுமே நாங்கள் இந்த போரை நிறுத்த போவதில்லை, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும் அமெரிக்கா யுகேவோட கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும் அதனை நிறுத்த போவதில்லை என்றும் ஏமன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் அனைத்து பீஸ் ப்ரொபோசலையும் இஸ்ரேல் இக்னோர் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஜோ பைடன் அவர்கள் வைத்த பீஸ் ப்ரொபோசலையும் இஸ்ரேல் இக்னோர் பண்ணி இருக்கிறார்கள். அண்ட் காசா பகுதியை பற்றி இப்போ வரையுமே இஸ்ரேல் தொடர்ந்து பொய்களைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. பட் உண்மை என்னவென்றால் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள், அகதிகள் முகாம், ஸ்கூல் போன்றவற்றை இஸ்ரேல் முழுமையாக தாக்கி அளித்திருக்கிறார்கள். காசா பகுதியில் இருக்கிற ரெசிடென்சியல் பில்டிங் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் குடியிருப்பில் ஒரு கல் கூட மிச்சமில்லாமல் முழுமையாக தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். காசா பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன மக்களோட மக்கள் குடியிருப்புகள் அனைத்தையுமே முழுமையாக இஸ்ரேல் தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற ஐநாவோட ஊழியர்களையும் இஸ்ரேல் கொலை பண்ணி இருக்கிறார்கள். பிரைவேட் மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற ஊழியர்களையும் இஸ்ரேல் கொலை பண்ணி இருக்கிறார்கள். இதுதான் காசா பகுதியில் நடக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கின்ற ஐநாவுக்கான ரஷ்யாவோட பிரதிநிதி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இதனை சொல்லியிருக்கார். ஐநா சபையால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியுமா என்று பார்த்தோமென்றால் அவர்களால் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. என்னதான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது நெத்தன்யாவுக்கு எதிராக அரசு வாரண்டை பிறப்பித்தாலும் சரி, அவர்களால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியல. இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியும். பட் ஐநா சபையானது அமெரிக்காவோட பேச்சு கேட்டு இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை மட்டும்தான் முன்வைக்கிறார்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் போடல, உலக நாடுகளை ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையிலும் ஐநா சபை ஈடுபடல. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா சபையானது எப்படி செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்களே கவனித்திருப்பீர்கள். ஐநா சபை ரஷ்யாவை தனிமைப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள், உலக நாடுகளை ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையிலும் ஈடுபட்டார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் எப்படி ஐநா சபையானது ஈடுபட்டார்களோ அதே மாதிரியே இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையிலும் ஈடுபட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போர்க்குற்றத்தை நிறுத்துவார்கள், காசா பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்துவார்கள். பட் அப்படி ஐநா சபை செய்கிறார்களா? அது எதனையுமே ஐநா சபை செய்யல, வெறும் கண்டனத்தை மட்டும்தான் ஐநா சபை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற குற்றங்களாக இருக்கட்டும், போர்க்குற்றங்களாக இருக்கட்டும், அதனைத்தையுமே வெளிப்படையாக இப்போது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே இஸ்ரேல் என்ன குற்றங்களை செய்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிஞ்சு கொண்டிருக்கு. பட் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியுதா? யாராலையும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியல என்பதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை முழுமையாக நிறுத்தினாலே இஸ்ரேலை தடுத்து நிறுத்திவிட முடியும். பட் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்துகிற மாதிரி தெரியல. இப்படி அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவதும் இஸ்ரேல் வெளிப்படையாகவே உலகம் தெரிந்து கொள்கிற மாதிரி காசா பகுதியில் இனப்படுகொலை செய்கிறதும் அமெரிக்காவினுடைய நட்பெயருக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாக மாறிக்கொண்டிருக்கு என்பதை அமெரிக்கா இப்போதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இது கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அழிவுக்கு தான் முக்கியமான காரணமாக இருக்கு. ஆகவே அமெரிக்கா அழியும் போது கண்டிப்பாக இஸ்ரேல் அழிவார்கள் என்பதும் ஒரு பக்க நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைனுக்கு மிலிட்டரி மேற்பார்வையாளர்களை அனுப்புற முடிவை எடுத்திருந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த முடிவின்படி ஆஸ்திரியாவும் உக்ரைனுக்கு மிலிட்டரி மேற்பார்வையாளர்களை அனுப்பிவீர்களா என்ற ஒரு கேள்வியானது ஆஸ்திரியாவோட ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு ஆஸ்திரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்தானது தங்களுடைய இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி, அதாவது மிலிட்டரி மேற்பார்வையாளர்களை உக்ரைனுக்கு அனுப்பும்போது அவர்களுக்கு எதிரான தாக்குதலை ரெஜிஸ்டர் செய்தார்கள் என்றால் நாட்டோவினுடைய ஆர்டிக்கல் 5 ஆனது ஆக்டிவேட் செய்யப்படுமா? இப்படி பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்தினுடைய மிலிட்டரி மேற்பார்வையாளர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நேட்டோ ஆர்டிக்கல் 5 ஆக்டிவேட் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்களா? இப்படி பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்தினுடைய மிலிட்டரி மேற்பார்வையாளர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அதுக்கு மேற்குலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள்? அவர்கள் எதனையுமே செய்ய மாட்டார்கள். ஆகவே
ஆஸ்திரியாவானது தங்களுடைய மிலிட்டரி மேற்பார்வையாளர்களாக இருக்கட்டும், ஆஸ்திரியாவோட இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், சிவிலியன் சேவை செய்கிற நபர்களாக இருக்கட்டும், யாரையுமே உக்ரைனுக்கு அனுப்ப போகிறதில்லை என்று ஆஸ்திரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே ஐரோப்பியன்றத்துக்கு மிகப்பெரிய பிளவுகளானது இப்பட்டிருக்கு. அதாவது இவர் சொன்னதை வச்சே ஐரோப்பியன்றத்துக்கு மிகப்பெரிய பிளவுகள் இப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் உறுதி செய்துவிட முடியும். ஏனென்றால் ஐரோப்பியன்றத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகள் தான் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நம்புற போது அதில் ஜோ பைடன் அவர்கள் போட்டியிடாமல் பின்வாங்கியதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஆதரவானது உக்ரைனுக்கு இனி கிடைக்காது என்பது பலருக்கும் தெரிஞ்ச விஷயமாக மாறியிருக்கு. இதனால் உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கைவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்கா முன்னுக்கு நின்று உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாண்டி ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்கள், நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் இப்போது கைவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கிற மிலிட்டரி ஈடு பேக்கேஜை குறைத்து விட்டார்கள். அதே நேரத்தில் ஐரோப்பியன்றத்தில் இருக்கிற நாடுகள் உக்ரைனுக்கு வாக்குறுதிகளை கொடுத்த மாதிரி என்னதான் ஐரோப்பியன்றத்தோட இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கி போராட போகிறார்கள் என்பதை இவர்கள் வெளிப்படையாக சொல்லாட்டியும் மிலிட்டரி மேற்பார்வையாளர்கள் என்ற பெயரில் தான் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறார்கள். பட் இதற்குமே ஐரோப்பியன்றத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளின் சப்போர்ட் பண்ணுகிறார்களா என்று பார்த்தோமென்றால் அனைத்து நாடுகளின் சப்போர்ட் பண்ணல. இப்படி மிலிட்டரி மேற்பார்வையாளர்களை உக்ரைனுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்ன நாடுகளே இப்போது அதிலிருந்து பின்வாங்கி உக்ரைனுக்கு மிலிட்டரி மேற்பார்வையாளர்களை அனுப்ப மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளையும் அவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு கொடுக்கின்ற பண சப்போர்ட்டையும் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது ஐரோப்பிய நாடுகளே கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனை கழட்டிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதுவும் அமெரிக்கா முழுமையாக உக்ரைனை கைவிடும் போது ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனை முழுமையாக கைவிட்டு விடுவார்கள், நேட்டோ நாடுகளும் உக்ரைனை முழுமையாக கைவிட்டு விடுவார்கள். கடைசியில் உக்ரைன் மட்டும்தான் தனியாக நிற்க வேண்டியிருக்கும். ரஷ்யா சொல்வதை உக்ரைன் முழுமையாக கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் இனி நடக்கப் போகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் உக்ரைனுக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் தொடர்ந்து உதவிகளை செய்கிறது? உக்ரைனுக்கு உதவி செய்து உதவி செய்து எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுட்டீங்க. இனியாவது உக்ரைனுக்கு உதவி செய்கிறது என பாட்டிட்டு எங்களுடைய நாட்டு சொந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்களாண்டு மிகப்பெரிய கோபம் அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான இந்த சூழ்நிலையில தான் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ஆர்பன் அவர்கள் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணி ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணி இருப்பது ஐரோப்பிய உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டுக்கான பிளான் அனைத்தையுமே சுக்குநூறாக உடைத்திருக்கு என்று ஜெர்மனியோட மீடியா செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் உக்ரைனுக்கு உதவி செய்ததை விட்டுட்டு தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில கவனத்தை செலுத்துங்களாண்டு தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணியபடியால் ஐரோப்பியன்றத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற மக்களும் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டருக்கு தங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஐரோப்பியன்றத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்கள் இந்த போரினால மிகப்பெரிய ஒரு செழிப்பை அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஆரம்பத்தில் இந்த ரஷ்ய உக்ரைன் போரானது ஆரம்பித்த போது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள். பட் இந்த போரானது 2 வருஷத்தை தாண்டி தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. இதனால் உக்ரைனுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி தங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் மேல கவனத்தை செலுத்தாமல் ஒவ்வொரு நாடுகளுமே செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதுவும் ஐரோப்பியன்றத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நாட்டு பிரச்சனையிலும் அவர்கள் கவனத்தை செலுத்தத்தானே வேணும். இதனால தான் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த போரை முடிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது ஐரோப்பியன்றத்துக்கு பிளவுகள் ஏற்படுறது மட்டுமில்லாமல் இன்றைய நாடுகளோட மக்களும் இந்த போரை முடியுங்கள் என்ற கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது பல விஷயங்கள் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கென்றே சொல்ல முடியும். உக்ரைனுக்கான சப்போர்ட்டும் எண்டிங் பாயிண்டில் வந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களோட பிரசிடென்சி பவரும் எண்டிங்கில் வந்து கொண்டிருக்கு. ஐரோப்பியன்றத்தில் இருக்கிற நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான மனநிலையும் எண்டிக்கில் வந்து கொண்டிருக்கு. அதாவது ரஷ்யாக்கு எதிரான மனநிலையும் எண்டிங் பாயிண்டில் வந்து கொண்டிருக்கு. ஆகியவை இதனைத்துமே எண்டிங்கில் வரபடியால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கென்றே சொல்ல முடியும். அமெரிக்காவில் இப்போ யார் முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அண்ட் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது, என்ன சொன்னார் என்பதும் அவருக்கே தெரியாது என்று ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கிற மரியா சக்ரோவா அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் கலாய்க்கிறதுக்காண்டி தான் இதனை சொல்லி
மனநிலையோடு இருக்கார் என்பது வெளிப்படையாக தெரியுது. பட் இவர் சொன்ன கருத்தை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான போட்டியில் இருந்து நாம் பின்வாங்குறேன் ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மட்டும்தான் போஸ்டை போட்டிருக்கார். எந்த ஒரு வீடியோவிலே நேரடியாக சொல்லல, எந்த ஒரு செய்தி ஊடகத்திலே நேரடியாக சொல்லல, எந்த ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியிடப்பட்ட இன்டர்வியூவிலையும் அவர் நேரடியாக சொல்லல. வெறும் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இதற்கான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒழிய, அதாவது ஒரு ட்வீட்டாக இதனை போட்டிருக்காரே ஒழிய, மக்கள் முன்னுக்கு வந்து நேரடியாக இதனை அவர் சொல்லல. ஆகவே ஜோ பைடன் அவர்கள் சுய நினைவோடு தான் இந்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் போட்டியில் இருந்து பின்வாங்கினேன் என்று சொன்னார் என்பதும் பல பேர் கிளம்பியிருக்கிற கேள்வியாக இருக்கு. ஜோ பைடனுக்கு கடுமையான அழுத்தங்களை முன்வைத்து இந்த எலெக்ஷனில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்க சொல்லி அதிக அழுத்தத்தை முன்வைத்து அவருடைய விருப்பமே இல்லாமல் அவரை விளக்க வைத்திருக்கிறார்கள் என்பதும் பல பேருடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஜோ பைடன் அவர்கள் சுய நினைவோடு இதனை செய்யல, அவருக்கு பதிலாக வேறொரு நபர்கள் இந்த முடிவை எடுத்து அவருக்கு அழுத்தங்களை கொடுத்து அவரை வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது உண்மையானு நான் சொல்லல, இப்படியான செய்திகள் வெளியே வருது என்பதை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆகவே இவர் மக்கள் முன்னிலையில் வந்து நான் இந்த எலெக்ஷனில் போட்டியிடலே என்று வெளிப்படையாக சொல்லும் போதுதான் இவர் நேரடியாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் நம்ப முடியும். சரி, அமெரிக்காவை யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம்னால் வேறு யார், இஸ்ரேல் தான் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். அமெரிக்காவோட ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்திருந்தாலும் இந்த போரை முடிக்கிற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கார். இதனால்தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை முடிக்கணும் என்றதுக்காண்டி பீஸ் ப்ரொபோசலையும் முன்வைத்திருந்தார். பட் அதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளல. பட் அதுவே நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் முழுமையாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார், இஸ்ரேல் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுவார் என்றே சொல்ல முடியும். இதனால தான் ஜோ பைடன் அவர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது என்றதுக்காண்டி இஸ்ரேல் ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு ஜோ பைடன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலக வைப்பதற்காண்டி பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.